ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் வ்ளாக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட கிச்சன் தான். என்னோட கிச்சன் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட கிச்சன்ல என்னெல்லாம் இருக்கு, ஒரு இந்தோ அமெரிக்கன் கிச்சன் எந்த மாதிரி இருக்கும், இந்தியன் வெசல்ஸ் அண்ட் அமெரிக்கன் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கலந்த ஒரு கிச்சன் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களோட கிச்சனும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு கன்வீனியன்டா, அவங்கவுங்களுக்கு ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் வந்து என்னோட கன்வீனியன்ட், எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் என்னோட கிச்சன் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வந்து கிச்சன் வந்து குட்டியா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ பார்த்தாலே தெரியும், ஒருத்தவங்க தான் ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் புழங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்க வந்து கிச்சன்லயே அட்டாச்சா டிஷ் வாஷர், ஓவன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் இங்க வந்து யூஎஸ்ல மோஸ்ட்லி அப்ராட்ல நிறைய இடத்துல வந்து ஓபன் கிச்சன் தான் இருக்கும் ஃபுல்லாவே. அது வந்து நமக்கும் ஈஸி கூட, லைக் நம்ம கிச்சன்ல இருந்து வேலை பண்ணிட்டு ஹால்ல என்ன நடக்குது, ரூம்ல என்ன நடக்குதுன்னு எல்லாமே பாக்கலாம். நமக்கு வந்து லோன்லியா தனியா ஒரு ஃபீலிங் இருக்காது. அப்ப வாங்க நம்ம வந்து வீடியோ குள்ள போலாம். என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிருங்க. வாங்க வீடியோ குள்ள போலாம். இங்க திண்டுல வந்து நான் மோஸ்டாவே இந்த மாதிரி டிஷ்யூஸ், இது வந்து ஹேண்ட் டிஷ்யூ தொடக்கிறதுக்கு, அப்புறமேட்டு கிச்சன் டவல் டிஷ்யூ தான் இங்க மோஸ்டாவே யூஸ் பண்ணுவோம். அப்புறமேட்டு வாட்டர், இது வந்து பியூரிஃபை பண்ணி தான் இங்க வந்து தண்ணி நல்ல தண்ணி தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு டவுட், அதனால பியூரிஃபை பண்ணி தான் வந்து தண்ணி குடிப்போம் அவன் பையனோட பாட்டில். ஃப்ரூட்ஸ் கூட, ஆப்பிள் வந்து ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது, பிடிக்குதோ பிள்ளையோ டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க வந்ததுக்கப்புறம் விட்டமின் டெஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கனால ஃப்ரூட்ஸ் நிறையவே சாப்பிட்றோம். அண்ட் வைட்டமின் டேப்லெட்ஸ், அலெக்ஸா இருக்கும் எப்போதுமே கிச்சன்ல, நான் பாட்டு கேட்டுட்டு அப்படியே சமைப்பேன். அது மாதிரி இங்கே வந்து சென்டட் கேண்டில், நான்வெஜ்லாம் சமைச்சா ஸ்மெல்லு வரும்ல, எனக்கு அது ஒரு மாதிரி கன்வீனியன்ட்டா இருக்காது. வெளியில வேற ஒருத்தவங்களுக்கு ஸ்மெல் போகும். அண்ட் அமெரிக்கன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பில்டிங்ல, ஸோ அதனால வந்து நான் சென்டட் கேண்டில் ஏற்றி வச்சிருவேன். இது வந்து அதோட லைட்ரு. நெக்ஸ்ட் இங்கே வந்து அவ்வளோதான் இருக்கு. இங்கே ஒரு சானிடைசர் இருக்கும் ஏரியாவில், தலைவலி தைலம், அடிக்கடி தலைவலி வரனால தைலம் வச்சிருக்கேன். அப்ப வாங்க என்னோட கிச்சன் குள்ள போலாம். இங்க வந்து மோஸ்டா வீடுகள்ல வந்து கார்பெட் தான் இருக்கும், ஆனா கிச்சன்ல மட்டும் வந்து வுட் இல்லைன்னா இந்த மாதிரி டைல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட எஸ்பெஷலி நம்மளோட இந்திய சமையலுக்குலாம் வந்து ஒரு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் ஒட்டிடுச்சுன்னா கார்பெட்ல கிளீன் பண்றது செம்ம கஷ்டம். நான் வந்து அதனால என்னோட சமையல் ஏரியால மட்டும் ஒரு குட்டி ரக் நான் வாங்கி போட்டிருக்கேன். பிகாஸ் எனக்கு கால் எல்லாம் வந்து குளிரும், இங்க வந்து குளிரே அதிகம், ஸோ வந்து கால் குளிராம இருக்கு. இது கீழே மட்டும் நான் வந்து ஒரு குட்டி ரக் போட்டிருக்கேன். கிச்சன்ல வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லயே ஒரு ஆர்கன் ஒரு இதுதான் இருக்கும், க்ளோசட். இதுக்குள்ள வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு, சாரி அரிசி கோதம்பு பாஸ்மதி மைதா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த செக்ஷன்ல வச்சிருப்பேன். நாங்க வாங்குறது வந்து தமிழ்நாடு பொன்னி அரிசி தான். இங்க வந்து கிரீன்எக்ஸ்னு ஒரு சைட் இருக்கு, அதை என்ன வாங்குறோம். ஒரு தமிழ்நாடு ஃபேமிலி இங்க எங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ்லயே இருக்காங்க, அவங்க வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க இம்போர்ட் பண்ற அரிசி. மேல வந்து ஃபுல்லா டிஷ் வாஷரோட பாட்ஸ், அதுக்கப்புறமா நம்மளோட துணி துவைக்கிறதோட வாஷர் ட்ரையரோட பாட்ஸ், கத்தியில கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், ஃப்ளவர் வேஸ் அந்த மாதிரி, டிஷ் வாஷிங் லிக்விட், ஹார்பிக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீனிங், இதுதான் அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் கிளிப்ஸ் அந்த மாதிரி பின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே கிட்டத்தட்ட வைப்பர் இதெல்லாம் தான் இருக்கும் மோஸ்ட். அதுக்குள்ள கீழே வந்து ரெண்டு செக்ஷன்லுமே வந்து பிளாஸ்டிக் கவர், வேஸ்ட் ஜிப்லாக் அந்த மாதிரி கவர்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும் கீழே. அம்பிரல்லா இதெல்லாம் கீழே வச்சிருப்பேன். அப்போ அவ்வளோதான். இந்த சைடு இந்த ரோ ஃபுல்லாகவே மெடிசன், என்னோடதும் ஹஸ்பண்டோடது பையனோடது எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ளே இருக்கும். க்ரீம்ஸ் வைப்பர் அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஊர்லேருந்து கொண்டு வந்த பாராசெட்டமால் மூவ் அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இதுக்குள்ளே எல்லாமே. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வந்து இந்த சைடு வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்னர்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா கார்னர்ல ஒரு குட்டி ட்ராஷ் கேன் இருக்கு. உள்ள இது இந்த டஸ்ட்பின் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள அது ஃபிட் ஆகலன்னு. நம்ம வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், ஓன் ஹவுஸ்னாலுமே ஃப்ரிட்ஜ், டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின் அதெல்லாமே வந்து கொடுத்துருவாங்க, இன்க்ளூடட் தான். இங்க ஃப்ரிட்ஜில வந்து மூணு சும்மா மேக்னெட் இருக்கும், இதுல வந்து எங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அங்கே என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்றோமோ அது எல்லாமே வந்து எழுதி வச்சுப்போம். சும்மா மந்த்லி லாஸ்ட் மந்த் எண்ட்ல வந்து என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஆயிருக்கு இந்த மாதிரி பட்ஜெட் அதெல்லாம் பார்ப்போம் கால்குலேட் பண்ணி. சும்மா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்றேன், காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் யூஎஸ்ஏ. வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ் டோர் வந்து ஃப்ரிட்ஜ் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் நார்மல் ஃப்ரிட்ஜ் தான்.
ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இல்லனா என்னோட பேஜ்லயே வந்து ஃப்ரிட்ஜ் டூர்னு இருக்கும். தயவு செஞ்சு அந்த வீடியோ பாத்துருங்க, லைக் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜுக்கு பேரலா பாத்தீங்கன்னா சிங்க் தான் இருக்கும். இங்க வந்து சிங்க்ல ரெண்டு இருக்கு, ட்ரை சிங்க், வெட் சிங்க். அந்த மாதிரி இதனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு வந்து நம்மளோட ஊர்ல ஒரு குக்கர் போட்டாலே இந்த சிங்க் வந்து ரொம்பிரும். சோ அப்பப்ப கழுவி வச்சிருவேன் பாத்திரம் எல்லாம். ஏன்னா இங்க மோஸ்டா எல்லாருமே வந்து டிஷ் வாஷர் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிஷ் வாஷர் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டிஷ் லிக்விட், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச், அப்புறம் இது வைப்பர், அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க செட் பண்ணி வச்சிருக்கேன். இது நார்மல் சிங்க். ஆனா இந்த சிங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எழுதிருக்காங்க பாருங்க, இன் சிங்க் எரேட்டர். எப்படின்னா நம்மளோட காய்கறி வேஸ்ட், அப்புறம் பழம் வேஸ்ட், சாதம் ஏதாச்சும் எல்லாம் மிச்சம் வந்துச்சுன்னா நம்ம இதுல போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா இங்க பாருங்க சவுண்ட் கேக்கும், கிரைண்ட் ஆயிரும். அதுவே இதுக்குள்ள ஒரு பிளேட் இருக்கும், அதுவாவே ஃபுட் எல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணிரும். நம்ம வந்து குப்பையில போட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல கொஞ்சம் ஆளுக்கு, ஆனா அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. ட்ரை வேஸ்ட் மட்டும் நம்ம குப்பையில போட்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இதுல போட்டு ஆன் பண்ணிட்டோம்னா கிரைண்ட் ஆயிரும் எல்லாமே. இந்த சைடு இந்த சிங்க் அட்டாச்சாவே இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவி கவுத்தி வச்சிடலாம். பாத்திரம் வந்து இந்த மாதிரி குட்டி டிஷ் ரேக்ல தான் போட்டு வச்சிருப்பேன் கழுவி. இது வந்து ஒரு குட்டி செட்டப். இது ஒட்டி சிங்க் பக்கத்துலயே வந்து இன்னொன்னு என்னன்னா டிஷ் வாஷர். இதுதான் வந்து டிஷ் வாஷர். இது வந்து அட்டாச்சாவே இருக்கு. பாத்திரம் எல்லாமே நம்ம இதுல வந்து அப்படியே கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஸ்பூனு, நைஃப் அதெல்லாம் போடலாம். எல்லாமே போட்டு இங்க வந்து நம்ம அந்த பாட்ஸ் இருக்குல்ல அங்க காமிச்சது, அது போட்டுட்டு சோப்பு லிக்விட் ஊத்துறதுக்கு மேல குட்டி குட்டி பாட் போடா இருக்கும், குட்டி குட்டி உருண்ட மாதிரி, அது போட்டு இதை மூடி வச்சுட்டு லாக் பண்ணி ஆன் பண்ணிட்டோம்னா ஆன் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஹாட் ப்ரீ வாஷ், அதுக்கப்புறம் ட்ரைங், ரின்ஸ் ஒன்லி, வாட்டர் சேவர், நார்மல் வாஷ், ஹெவி வாஷ், அந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தேவையான செட்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்கிறது ஹீட்டட் ட்ரை. இப்போ வந்து ஆஃப்ல இருக்கு. இங்க வந்து ஆன் ஆஃப் வந்து இப்படி, இது வந்து ஆஃப், இது வந்து ஆன், அந்த சாரி இது வந்து ஆஃப், இது வந்து ஆன், அந்த மாதிரி மாறி இருக்கும். சோ ஹீட்டட் ட்ரைனா என்னன்னா பாத்திரம் வந்து கழுவுனதுக்கு அப்புறம் அதுல வந்து தண்ணி பச எதுவுமே இல்லாம ஃபுல்லா ட்ரையா புது பாத்திரம் மாதிரி கிடைக்கும். டிஷ் வாஷர் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா வந்து இது ரொம்ப என்ன சொல்றது, 1 hour ஆகும் பாத்திரம் கழுவி வர. அது மட்டும் இல்லாம நிறைய தண்ணி, நிறைய எலக்ட்ரிசிட்டி ஆகும். சோ நான் வந்து ரொம்ப ரேரா, எனக்கு பல்கா நிறைய இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இதுல போடுவேன். அது மட்டும் இல்லாம நமக்கு சிங்க்ல கழுவுனா 5 நிமிஷத்துல பாத்திரம் கழுவி முடிச்சிருவோம். இதுல அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி உட்காந்தே இருக்கணும் அந்த பாத்திரம் கழுவி வர்ற வரைக்கும். அண்ட் இன்னொன்னு விஷயம் என்னன்னா நம்மளோட சில்வர் பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா பல்ல பல்லன்னு சூப்பரா கழுவி வரும். கிளாஸ் பவுல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நான் ஸ்டிக் அலுமினியம் அந்த மாதிரி எதுவுமே போட முடியாது, அதோட கோட்டிங் எல்லாமே போயிடும். சோ அது அவ்வளவா நான் யூஸ் பண்றது இல்ல, எப்பயாச்சும் தான் இது யூஸ் பண்றேன். அண்ட் சில பாத்திரத்துல அதுலயே எழுதியிருக்கோம் டிஷ் வாஷர் அண்ட் மைக்ரோவேவ் சேஃப்னு, அது மட்டும் தான் இதுல போடவும் முடியும். என்ன ரெண்டு ஒரு சவுண்ட் வரும் இதனோட பையன். அண்ட் அப்படியே நம்ம வந்து இந்த சைடு வந்தோம்னா மேல ஃபுல்லாவே வந்து ஸ்டோரேஜஸ் தான், நிறைய ஸ்டோரேஜ் இருக்கு இங்க வந்து. ஆனா எனக்கு தான் ஹைட் அட்டாதனால நான் வந்து மோஸ்ட்லி அதிகமா மேல எதுவுமே வைக்கிறது இல்ல. இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் பவுல்ஸ், பிளேட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த பொடி எல்லாமே வந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்த பொடிகள், அதனால அதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்கேன், யூஸ் பண்ணாதது. கீழே வந்து புளி, யூஸ் பண்ண பொடி எல்லாமே வந்து இப்படி ஒரு டப்பால போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கிளிப்ஸ் போட்டு எது தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து டீ தூள், ரசம் பொடி, இதுல அவ்வளவுதான் இருக்கு இந்த ஷெல்ஃப்ல. இந்த ஷெல்ஃப்ல வந்து வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் ஃபிளாஸ்க், கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வைன் கிளாஸஸ், ஆனா இதுல வந்து நாங்க ஜூஸ் தான் குடிப்போம், நோட் த பாயிண்ட். மேல வந்து பல்கா வாங்குற கோகனட் ஆயில், கிரிக்லாண்ட்னா வந்து காஸ்கோவோட பிராண்ட், அது காஸ்கோங்கிற கடையில வந்து எல்லாமே பல்கா கிடைக்கும் ஹோல்சேல். அப்புறம் ரெண்டு சிப்ஸ் பாக்கெட் இருக்கு. இது வந்து டாட்டிலா சிப்ஸ், நம்மளோட நேச்சோஸ்லாம் மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும், சாலட் மாதிரி எல்லாம் போட்டு சாஸ் போட்டு சாப்பிடலாம். இது நார்மல் பொட்டேட்டோ சிப்ஸ். இது வந்து டிஷ்யூ எல்லாம் இருக்கும், உள்ள ஃபுல்லா குட்டி குட்டி டப்பா, இந்த மாதிரி டப்பா எல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து பல்கா வாங்குற அந்த ஆயில், கெனோலா ஆயில், இது வந்து நம்ம ஒரு சன்ஃபிளவர் ஆயில் மாதிரி, சுகர். அப்புறம் இதுல வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆகனோட கம்மிஸ், கம்மி பியர், மிக்ஸ்டு நட்ஸ், பாதாம், அப்புறம் பீநட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பின்னாடி வந்து சால்ட், சுகர் எல்லாம் இருக்கும். பாஸ்தா, அது
இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள வந்து ஃபுல்லாவே வந்து பருப்பு, அதுக்கப்புறம் பொடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், மிளகு பொடி, நம்மளோட சின்ன பருப்பு, அந்த இது தோரன் பருப்பு, உளுந்து, வெள்ளைப்பயறு, இது வந்து ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு இலக்காலாம் பல்கா ஊர்ல இருந்து கொண்டு வந்தது. மேல ஃபுல்லா பெப்பர் அந்த மாதிரி பொடி எல்லாம் தான் இருக்கும், சோயா அதெல்லாம். இது வந்து ராகி பவுடர். இதுவும் இந்த ரெண்டும் வந்து என்னோட ட்ரிச்சில என்னோட வீடு பக்கத்து வீட்டுல லட்சுமி அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க செஞ்சு கொடுத்து விட்டது ஊருக்கு வர்றப்போ. ரொம்ப பாசமா இருப்பாங்க, லைக் இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு, தமிழ்நாடு ஃபுட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. என் அம்மா கூட எனக்கு இந்த மாதிரி பொடி எல்லாம் பார்சல் பண்ணி கொடுக்கல, அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி வீட்டுல இருந்து இந்த மாதிரி டப்பால போட்டு கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வர முடியல வெயிட் காரணம், அதனால கொஞ்சமா எடுத்துட்டு வந்தேன். நான் பாதி காலி ஆயிடுச்சு. இந்த டப்பா கூட அந்த அங்கிள் சேகர் மாமான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் வந்து என் பையனுக்கு ஓம குச்சி வாங்கி கொடுத்த டப்பா, எல்லாமே அவங்களோட தான். இது அந்த ஆண்டி செம்மையா சமைப்பாங்க, அவங்க சாப்பாடு ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்றாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சைடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் பாட்டர், கிட்டத்தட்ட ரைஸ் குக்கர் மாதிரி தான் இன்னைக்கு சமைச்சது. இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம இப்ப எங்கேயாச்சும் போகணும்னா நம்ம சாப்பாடு வச்சுட்டு டைமர் செட் பண்ணா அதுவாகவே வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிடும். ரைஸ் அப்புறம் கஞ்சி, ஸ்டீம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதை பத்தி நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு வீடியோ போடுறேன், அதுல பாருங்க இதை பத்தி, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே. செம்ம ஆன ஒரு ஐட்டம், கிச்சன்ல மஸ்ட் ஹாவ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல் பிரியாணி பண்றதுக்கா இருந்தாலும் எல்லாத்துக்குமே. இது வந்து குக்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம், ஆனா குக்கரை விட எவ்வளவோ மடங்கு பெஸ்ட், எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி சூப் அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இல்ல இது வந்து அதோட கஞ்சி எல்லாம் கலெக்ட் பண்றேன் அந்த ஒரு இது. இப்போ குக்கர் முடிச்சு நெக்ஸ்ட் இங்க வந்து அடுப்பு இருக்கும். இங்க வந்து காயில் அடுப்பு தான், சில வீட்டுல வந்து கிளாஸ் டாப் இருக்கும், ஜஸ்ட் வைப் பண்ண போதும். இங்க வந்து இந்த மாதிரி அடுப்பு தான், சிலிண்டர் வாங்குற தேவை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்க வந்து எலக்ட்ரிக் தான் அடுப்புமே, கேஸ் பில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லோட சேர்ந்து வந்துடும். இது கிளீன் பண்றதும் ஈஸி, கீழே சாசனா இப்படி தூக்கி அப்படியே தொடச்சிடலாம் சமையலாச்சு. வந்து அது சிக்கன் வறுத்த எண்ணெய், சோ அதனால அப்படியே இதுக்கு மேலே வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஓவனோட ஒரு இதுவும் இருக்கும். இங்க வந்து பர்னர்லாம் ஃப்ரண்ட் ரியர், ஃப்ரண்ட் ரியர்னு போட்டிருக்காங்களா, எனக்கு இது எப்போதுமே கன்ஃபியூஸ் ஆயிடும், தெரியாம நான் வந்து ரியர் அப்படின்ட்டு ஃப்ரண்ட் ஆன் பண்ணிடுவேன், அந்த மாதிரி நிறைய நடக்கும். இது வந்து ஓவன் ஓடுத்து கொடுத்துருக்காங்கல்ல, ஏன்னா இந்த கேஸ்க்கு கீழே வந்து ஓவன் அட்டாச்சு. இது வந்து கன்வென்ஷனல் ஓவன், லைக் கிரில் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா கேக் பண்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய இதுக்கு பேக்கிங் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கன்வென்ஷனல் ஓவன் வேற, மைக்ரோவேவ் ஓவன் வேறனே தெரியும். இதுவுமே இங்க அட்டாச்சு தான், இது ரெண்டு நம்ம செப்பரேட் வாங்கி வைக்க வேணாம். நான் வந்து இந்த ஓவனுக்குள்ள ஃபுல்லாமே வந்து பாத்திரம் தான் வச்சிருக்கேன். எப்பயாச்சும் கிரில் பண்றப்ப பேக் பண்றப்ப அதை எடுத்து மாத்திடுவேன், ஏன்னா என்னோட பையன் வந்து இந்த ஒண்ணு மட்டும் தான் இன்னும் திறக்கல, பாக்கி எங்க கீழே வச்சாலும் திறந்துருவான். சோ அதனால நான் வந்து பாத்திரம் தான் இதுக்குள்ள தான் வச்சிருக்கேன். இப்போதைக்கு கீழே இந்த ட்ராக்குள்ள வந்து பொட்டேட்டோ, ஆனியன் ரெண்டுமே இதுல ஸ்டோர் பண்ணிப்பேன். ஆக்சுவலி இந்த கீழே இருக்கிறதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் கூல் ஆகாம இருக்கிறதுக்காக சமைக்கிறதெல்லாம் வந்து அதுல போட்டு வச்சுப்பாங்க. நான் வந்து சமைக்கிற டைம்ல மட்டும்தான் அதை மாத்திப்பேன், மற்றபடி எல்லாமே இங்கதான் ஸ்டோர் பண்ணேன். இங்கே ஒரு டவல், ஹேண்ட் டவல், அப்பப்ப சமைச்சிட்டு அப்படியே கை துடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடு வருவோம். இது வந்து ஆயில் வந்து இப்படி ஒரு ட்ரேல போட்டு வச்சிருக்கேன், பட்டர், கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து சன்ஃபிளவர் ஆயில் மாதிரி இங்க வந்து கெனோலா ஆயில்னு. இங்க தோசைக்கு ஃபுல்லாவே நாங்க பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், சோ அது மட்டும் எப்போதுமே இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சிருப்பேன், ஏன்னா அப்பப்ப தோசை ஊத்துறதுக்கு, முட்டை பண்றதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் ஆயிடும். ட்ரேல எப்போதுமே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டு வச்சிருங்க, அப்போ ஆயில் லீக் ஆனாலும் நம்ம வந்து இந்த ட்ரேயை அடிக்கடி துடைக்க வேணாம், டிஷ்யூ மட்டும் மாத்திக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது வந்து டீ செக்ஷன், டீ தூள், ஜீனி ஃபில் பண்ணும் தீரப்போது, உப்பு, பெப்பர் அந்த மாதிரி செட்டா வச்சிருக்கேன். அடிக்கடி மாறணும், அது டப்பா மாத்தணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் ரொம்ப நாளா. இது வந்து அஞ்சரை பெட்டி பிளாஸ்டிக்ல, இதுக்குள்ள ஃபுல்லாமே வந்து நான் வந்து தூள் தான் போட்டுச்சிருக்கேன், மஞ்சள் தூள், மிளகா தூள், ஜீரகப்பொடி அந்த மாதிரி எல்லாம், பிரியாணி மசாலா அந்த மாதிரி எல்லா தூள் தான் இதுக்குள்ள இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், இதுக்குள்ள நான் வந்து ஆனா ஸ்பைசஸ் போட்டு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா எடுத்து போடுறதுனால கடுகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெந்தயம் அந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ள இருக்கும், ஈஸியா எடுத்து போட்டுடலாம். இந்த ட்ரேல வந்து ஓரிகானோ, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் பொடி, கார்லிக் பவுடர், தேன், பெருங்காயத்தூள், புதினா பவுடர் அந்த மாதிரி இதுல ஒரு ட்ரேல போட்டு இப்படி வச்சிருக்கேன். இதுதான் இந்த ஒரு ஏரியா, சமையல் சமைக்கிறப்ப ஈஸியா போறதுக்காக இங்க அப்படியே வச்சிருக்கேன். இந்த சைடு
இந்த சைடு பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவன், இது வந்து ரீஹீட் பண்றதுக்கு, அப்புறம் பாப்கார்ன், பேக்டு பொட்டேட்டோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றதுக்கு தான் இது யூஸ்ஃபுல். இது வந்து ஈஸியா இங்க வந்து யூஎஸ்ல நிறையவே வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கிடைக்கும், கார்ன் ஃப்ரோசன், கார்ன் பீஸா அதெல்லாமே நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம டக்குன்னு இதுல போட்டு 3 மினிட்ஸ்ல அது வந்து ஆயிடும், நம்ம எடுத்து சாப்பிட்டுலாம். மேலே ஃபுல்லாவே வந்து ஓவன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கேன். ஓவன்ல இருக்கிறதுக்கான கிளவுஸ், அதுக்கான பாத்திரம், ஓவன்ல வைக்கிறதுக்கான பவுலு, கிளாஸ், இதெல்லாமே தான் இதுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஃபுல்லாவே கரண்டி இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், கத்தி, பெரிய கத்தி எல்லாம். இதுக்குள்ள வந்து பீலர், அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ் குத்துறது, ஆப்பச்சட்டியில குத்துறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க வந்து என்னோட கட்டிங் போர்டு, அதுக்கப்புறம் கத்தி, நெய் எப்போதுமே இருக்கும் இங்கே. இது வந்து இந்தியன் ஸ்டைல் மிக்சி. எனக்கு வந்து கொஞ்சமா இப்போ தேங்காய் அரைக்கணும், இது இப்போ அரைச்சி வச்சது, கொஞ்சமா தேங்காய் அரைக்கணும், கொஞ்சமா சட்னி அரைக்கணும், பையனுக்கு ஏதாச்சும் டக்குன்னு அரைச்சி கொடுக்கணும்னா இது யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காக தான் மெயினா வாங்கினது. ஆனா நாங்க வந்து 2 மாசம் ஃபுல்லா ஓட்டினது இந்த பிளெண்டர் வச்சுதான். இதான் வந்து பிளெண்டர். அண்ட் ஒரு தங்களோட யூடியூப் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. இந்த பிளெண்டர்ல வந்து 2 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணதுதான் வந்து இது. கிரைண்டர் இங்க யாருமே யூஎஸ்ல மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டாங்க, இடம் ரொம்ப அடைக்கும், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கன்வீனியன்ட் இல்ல. ஆனா பிளெண்டர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் மாவு அரைக்கிறதுக்கு. எஸ்பெஷலி மாவு வந்து 2 லிட்டர், எனக்கு ஒரு வாரத்துக்கான மாவு வந்து நான் ஒரே நாள்ல அரைச்சிட்டு வச்சிருவேன். இது வந்து அது மாதிரி உள்ள போட்டு நம்ம இப்படி லாக் பண்ணி வச்சோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம், அது பாட்டுக்கு அரைஞ்சிரும். வேணும்னா உளுந்து அரிசி ரெண்டும் போடலாம், ஆனா பொங்காதுன்னு சொல்லுவாங்க அம்மா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பல்ஸ் மோட் இருக்கு, அது மாதிரி லோ, மீடியம், ஹை அந்த மாதிரி மோட்ஸும் இருக்கு. நமக்கு எது தேவையோ செட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ஐஸ் கட்டி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அரைக்கிறது கூட, பிளெண்ட் பண்றதுக்கு, அதெல்லாம் உடைக்கிறது கூட இது யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஜூஸ் இதுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஊருகா சும்மா இங்க வச்சிருவேன், போது தலையில் தேய்க்கிற எண்ணெய் கட்டி ஆயிடும். ஸோ அடிக்கடி ஹீட் பண்றதுக்காக இங்கே வச்சிருப்பேன். அப்படியே இப்ப நம்ம வந்து கீழே இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம். ட்ரால் எல்லாம் என்ன இருக்கு, லைட்டா ஒரு ஸ்நாக் பேக், அதுக்கப்புறம் இண்டோமி நூடுல்ஸ், இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான், மேகி மாதிரி எல்லாம். ஏன்னா எனக்கு மேகி எல்லாத்தை விட இது ரொம்ப பிடிக்கும். இது எப்ப எனக்கு தெரியும்னா, நாங்க ஹனிமூன் போயிருந்தோம் ஒரு தடவை இந்தோனேஷியா. அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அங்க எல்லாருமே வந்து மீ கோரங், நாசி கோரங் இந்த மாதிரிதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு மீ கோரங்னா எக் நூடுல்ஸ், நாசி கோரங்னா எக் ரைஸ்ன்னு. இந்த மீ கோரங்ல வந்து சீசனிங், இப்ப இது வந்து மீ கோரங், எக் நூடுல்ஸ் இதுலயே வந்து ஸ்பைஸ்க்கான பவுடர், சீசனிங் ஆயில், சீசனிங் பவுடர் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ஆனியன் அது எல்லாமே இருக்கும். நமக்கு எது தேவையோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைனீஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர் வரும், நல்ல டேஸ்டா இருக்கும். இந்தியாவில கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. இதுக்குள்ள இது வந்து ஒரு சாக்லேட் டப்பா, டப்பாவே அழகா இருக்குல்ல, இது ஒரு சாக்லேட் டப்பா தான். இது வந்து கிரீம்ஸ்னு சொல்லுவாங்க, இங்க காஸ்கோல பல்கா கிடைக்கும். இது ஆகும் நெக்ஸ்ட். இதுக்குள்ள வந்து ஃபுல்லா பேன்ஸ் தான் இருக்கும் என்னோட. எனக்கு ரொம்ப பாத்திரம் ஆக்சுவலி வைக்கிறது தான் இந்த ட்ரா, எனக்கு பயம். இவன் வந்து எப்போதும் இழுத்து இழுத்து டங் டங்னு கீழே போட்டுருவான், கீழே இருக்கவங்களுக்கு ரொம்ப அது இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஏன்னா சவுண்ட் ரொம்ப கேட்கும் இங்க ஃபுட்டுனால. அதனால அது மட்டும் தான் இங்க வச்சிருக்கேன், பாக்கி எல்லாமே இந்த ஓவன்ல தான் வச்சிருக்கேன் சொன்ன மாதிரி. இதுல ஃபுல்லாவே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இருக்கும், பிளாஸ்டிக் கிளாஸ், பிளேட்டு, கப், அதெல்லாம் கீழே ஒண்ணுமே இருக்காது. அவனுக்கு எட்ட இடத்துல மோஸ்ட் எதுவுமே வைக்க மாட்டேன். இந்த சைடு ட்ராக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து புது கரண்டி, பிரஷ், எனக்கு பேக்கிங் ஆன இது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இது வந்து கோக் அதெல்லாம் துறக்கிறதுக்காக, இது வந்து எண்ணெய் வடிகட்டி, இதெல்லாம் தான் இதுக்குள்ள இருக்கு. கீழே வந்து இட்லி அரிசி, நான் சொன்ன மாதிரி ஒரு தமிழ்நாடு ஃபேமிலி இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்தா வாங்குறது. இது கிரீன்எக்ஸ்னு ஒரு இது இருக்கு. இது இட்லி அரிசி வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க இட்லியே நல்லா வருது. எனக்கு முன்னாடி எல்லாம் வந்து இட்லி ஒழுங்காவே வராது, நான் ஃபுல்லா சோனா மசூர் யூஸ் பண்றேன், இப்பதான் இதுக்கு மாறினேன். இந்த சைடு ட்ரால பாத்தீங்கன்னா இது என்னன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் கெஸ் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்ப இது என்னடா நினைச்சு, ஏதோ விளையாட்டு போல மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது வந்து எக் பாயில் பண்றது, எக் பாயிலர், இன்ஸ்டன்ட் பாட் இருக்குல்ல நம்மளுக்கு காமிச்சல, ரைஸ் குக்கர் மாதிரி ஒண்ணு, அதுக்குள்ள ஸ்டாண்ட் இருக்கும், அதுல இதை வச்சு நமக்கு வந்து ஒரு 5-6 எக் வந்து ஒரே டைம்ல வந்து பாயில் பண்ணிடலாம் ஈஸியா. இப்படி மூடி வச்சுட்டு எக் வச்சு மூடி வச்சிடலாம், அதாவது எக் பாயில் பண்றது. அப்புறம் சும்மா 2-3 சால்ட் பேப்பர் டப்பா, அப்புறம் மெஷரிங் கப்பு, புது இதெல்லாம் இருக்கு வடிகட்டியெல்லாம். இந்த ட்ரால வந்து ஃபுல்லாவே அவனோட பாட்டில்ஸ், அவனோட சிப்பர் பாட்டில்ஸ் இதெல்லாம் தான் இருக்கு. இதுக்குள்ள
அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன்ஸ் ட்ரே இதெல்லாம் தான் இந்த செக்ஷன் கீழே வந்து ஃபுல்லாவே வந்து கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும் இந்த பாட்டில் வந்து என்னோட ஃபேவரட் பாட்டில் நான் இது வந்து எல்லாரும் கேட்பாங்க இது உங்களோட என்னோட பையனோட பாட்டில் அவனோட பாட்டிலானா ஆனால் இல்லை இது என்னோட பாட்டில் எனக்கு இந்த மாதிரி சிப் பண்ணி குடிக்க ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து தண்ணி அதனால நான் வந்து இது அழகா இருக்கேன்னு வாங்கி வச்சிருக்கேன் என் ஆத்துக்கார் கூட வாங்குறப்ப குட்டூஸ்க்கு தானே அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு தான் மினியன் பாட்டில் மினியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக கீழே வந்து ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் தான் இருக்கும் இது எப்போ பார்த்தாலும் அலுவலமாக தான் இருக்கும் மோஸ்டாகவே பையன் இருந்து போட்டு விளாண்டுருப்பான் பட் கிச்சன் எடுக்கிறேன்ட்டு கொஞ்சம் டக்குன்னு அப்படியே அடிக்க வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கேன் அப்போ அவ்வளவுதான் என்னோட குட்டி கிச்சன் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அடிச்சு போட்டுங்க அப்புறம் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கும்